உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த செயல்களை செஞ்சிடாதீங்க. அடக்கம் இல்லாம தான் அப்படின்ற ஒரு கர்வத்தோடையும் அகம்பாவத்தோடையும் உன்னை விட எளியவங்க அப்படின்னு பார்க்காதீங்க. பொய்ய உண்மை போல மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. மற்றவங்களை ஏமாத்தி வாழ்க்கையில பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த நேரமும் தீய செயல்களை பத்தி கொஞ்சம் கூட சிந்திச்சு கூட பார்க்காதீங்க. எவரையும் மதிக்காம நான் சொல்றது தான் சரி, நான் செய்யறது மட்டும்தான் சரி அப்படின்னு என்னைக்குமே இருந்துடாதீங்க. நம் சாயப்பா இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறைய கதைகள் எல்லாமே சச்சரிதத்தில் வந்து கூறியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நேரம் இருந்தது அப்படின்னா அதுக்காக நேரம் எடுத்து கொஞ்சம் படிங்க. அதை உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அபத்தமாக மற்றவங்கள பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது. ஒருவரை பற்றி மற்றவங்கள்ட்ட அவங்க முன்னாடி சீரும் சிறப்புமாக பேசிட்டு அவங்க பின்னாடி போய் அவங்கள பற்றியும் புறம் பேசக்கூடாது. இந்த செயல்களை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்றைக்குமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். உன் சாயப்பா கூற அறிவுரையை கேட்டு நீ நடந்தே அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தயவுசெய்து மன்னிப்பு கேட்டுடுங்க. இதை மனசில் என்றைக்குமே வச்சு வாழ்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை தான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். கவலைப்படாதீங்க. உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை என்னுடைய அருளால் அழித்து உன்னை வெற்றியடைய வைப்பேன். நிச்சயமாக எல்லாமே நன்மையாகவே முடியும். உன்னுடைய எல்லா துன்பங்களும் ஒவ்வொன்றா மறையும். உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் நீ அடையத்தான் போகிற. என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் துணை நிற்கும். அனைத்து வளங்களும் பெற்று செழிப்பாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நான் இருக்கிறேன், உன்னோட எப்பயுமே சாயப்பா கூடவே தான் இருக்கிறேன். சாயப்பா கூட இருக்கிறப்போ உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மேலே கடைபிடிக்கிற பக்தனுக்கு எப்பயுமே அவன் விரும்பிய எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் நிறைவாக பெறலாம். சோதனை அதிகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுதலே இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. நல்லது நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டா தான் என்ன, நான் என்றைக்குமே என் பிள்ளைய கைவிடவே மாட்டேன். நான் உன்னை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க. சரியான நேரத்தில் எல்லாமே உன்னை வந்து சேரும்படி நான் நிச்சயமாக செய்வேன். உனக்கு தேவையான சக்தியை எல்லாம் என்கிட்ட இருந்து நீ பெற்றுக்கோ. இரவு நேரங்களில் நீ தூக்கம் இல்லாமல் நீ படுற வேதனையெல்லாம் என்னால் காண முடியலை. இன்னும் சில காலம்தான், பொறுத்துக்கோ. உனக்காக தேவைக்கான நாள் எல்லாமே நெருங்கிடுச்சு. எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருடைய மனசுலேயும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல இன்னல்கள் சந்திச்சுக்கிட்டு தான் போகிறோம். அது எல்லாமே கூடிய சீக்கிரமாக சரியாயிடணும். நம்ம எல்லாருமே சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். Ba chai ba ba o sha yam o sha yam o sha yam o sha yam o Yeah!
Oh, she's like, oh.